2005 ல மியூசிக் டைரக்டரா சுக்ரன் மூவில சினிமா உள்ள வந்தவர் தான் விஜய் ஆண்டனி. 2012 வந்து நான் மூவில ஹீரோவா நடிக்க ஸ்டார்ட் பண்ணி லாஸ்டா கோடியில் ஒருவன் வரைக்கும் விஜய் ஆண்டனி மொத்தமா 11 படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் விஜய் ஆண்டனியோட ஆக்டிங்ல வரிசையா நிறைய படங்கள் வரப்போகுது. இப்போ விஜய் ஆண்டனியோடைய அப்கமிங் மூவிஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். கொலை விடியும் முன்னு ஒரு படம் எடுத்த பாலாஜ்குமார் டைரக்ஷனில் நெற்றிகண்க்கு மியூசிக் போட்ட கிரீஷ் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. விஜய் ஆண்டனி, ரித்திகா சிங், முரளி சர்மா, மீனாட்சி சௌத்ரி, அர்ஜுன் சிதம்பரம், ராதிகா இந்த படத்தில் நடிக்கிறாங்க. கொலை ஒரு டிடெக்டிவ் த்ரில்லர் மூவி. ஏற்கனவே இந்த படத்தோட ஷூட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு நல்ல டேட் கிடைச்சா உடனே இந்த படம் ரிலீஸ் ஆகிடும். ரத்தம் தமிழ் படம் எடுத்த சி எஸ் சமூதன் டைரக்ஷனில் தமிழ் படம்க்கு மியூசிக் போட்ட என் கண்ணன் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. விஜய் ஆண்டனி, மகிமா நம்பியார், ரம்யா நம்பீசன், நந்திதா ஸ்வேதா இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் ஓவர். சி எஸ் சமூதன் வழக்கமாக காமெடி படங்கள் தான் எடுப்பார், பட் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஒரு சில நாளோட ஷூட் மட்டும்தான் பெண்டிங். இந்த இயரோட செகண்ட் ஹாஃபில் ரத்த மூவியை நம்ம எதிர்பார்க்கலாம். மலை பிடிக்காத மனிதன் கோலிஸோட விஜய் மில்டன் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. விஜய் ஆண்டனி, மேகா ஆகாஷ், சரத்குமார், தனஞ்சயா, பிருத்திவி அம்பார், சரண்யா பொன்மன்னன், முரளி சர்மா, தலைவாசல் விஜய் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்தும் இந்த படத்தில் கேமரா ரோலில் வரப்போறாருன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. விஜய் ஆண்டனி அண்ட் அச்சு ராஜாமணி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படமும் ஆல்மோஸ்ட் ரெடி, பட் மேலே உள்ள ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கு அடுத்து தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும். அக்னி சிறகுகள் மூடர் கூடம் நவீன் டைரக்ஷனில் மூடர் கூடம்க்கு மியூசிக் போட்ட நட்ராஜே இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. விஜய் ஆண்டனி, அருண் விஜய், அக்ஷராஹாசன், சென்ராயன், பிரகாஷ்ராஜ் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படமும் ரிலீஸ்க்கு ரெடி. இந்த இயரோட செகண்ட் ஹாஃபில் நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழரசன் பாபு யோகேஸ்வரன் டைரக்ஷனில் இளையராஜா இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. விஜய் ஆண்டனி, ரம்யா நம்பீசன், சுரேஷ் கோபி, சோனு சூட், சாயா சிங், யோகி பாபு, முனிஷ்காந்த் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இதுவும் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான். தமிழரசனோட எல்லா ஒர்க்கும் ஓவர், பட் எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியலை. காக்கி வாய்மைன்னு ஒரு படம் எடுத்த செந்தில்குமார் டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி, இந்துஜா, சத்யராஜ், ஸ்ரீகாந்த், யோகி பாபு இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இதுவும் ஒரு ஆக்ஷன் படம் தான். ஷூட்லாம் ஓவர், பட் ரிலீஸ் பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. பிச்சைக்காரன் 2 விஜய் ஆண்டனியே இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணி ப்ரொடியூஸும் பண்ணி ஹீரோவாகவும் நடிக்கிறாரு. இந்த படத்துக்கு மியூசிக், எடிட்டிங், ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளேன்னு எல்லாமே விஜய் ஆண்டனி தான். 2016 வந்த பிச்சைக்காரன் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. இந்த பிச்சைக்காரன் 2 எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ சொன்ன இந்த படங்கள் மட்டும் இல்லாமல் விஜய் ஆண்டனி நெக்ஸ்ட் தமிழ் ஹிந்தியில் ஒரு பைலிங்குவல் மூவி பண்ண போகிறாரு. இதை சந்தோஷ் சிவன் டைரக்ஷன் பண்ண போகிறாருன்னு நியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி சுசீந்திரன் டைரக்ஷனில் இமான் மியூசிக்கில் ஒரு ரூரல் மூவிலையும் விஜய் ஆண்டனி நடிக்க போகிறாருன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதுதான் விஜய் ஆண்டனி ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் வரப்போகிற படங்கள். எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி விஜய் ஆண்டனி நிறைய படங்களை கையில் வச்சிருக்கிறதால 2 மாதத்துக்கு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணுங்கிற கட்டாயத்தில் இருக்கார். இந்த லிஸ்ட்டில் எந்தெந்த படங்கள்லாம் பாக்ஸ் ஆஃபீஸில் சக்ஸஸ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.